வெல்கம் டு சிறு தமிழ் டெக். நம்ம இந்த வீடியோவில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் நோக்கம் என்ன, திட்டத்தில் பயன்பெறதுக்குன்னா என்னென்ன தகுதிகள் இருக்கணும், முதலாம் ஆண்டிலிருந்து இரண்டாம் ஆண்டு செல்லும் மாணவிகள் மற்றும் இரண்டாம் ஆண்டிலிருந்து மூன்றாம் ஆண்டும் செல்லும் இளங்கலை படிக்கும் மாணவிகள் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுமான்ற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கையினை அதிகரிக்கும் பொருட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் சான்றிதழ் படிப்பு, பட்டயப்படிப்பு, பட்டப்படிப்பு, தொழிற்கல்வி ஆகியவற்றில் இடைநிற்றல் இன்றி கல்வி பயின்று முடிக்கும் வரை மாதம் ₹1000 அவர்களின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படும். இந்த மாணவிகள் ஏற்கனவே பிற கல்வி உதவித்தொகை பெற்று வந்தாலும் இத்திட்டத்தில் கூடுதலாக உதவி பெறலாம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பத்தி பார்ப்போம். பெண்களுக்கு உயர்கல்வி அளிப்பதன் மூலம் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துதல், குழந்தை திருமணத்தை தடுத்தல், குடும்ப சூழ்நிலை மற்றும் வறுமை காரணமாக மேற்படிப்பு படிக்க இயலாத மாணவிகளுக்கு பொருளாதார ரீதியாக உதவுதல், பெண் குழந்தைகளின் இடைநிற்றல் விகிதத்தை குறைத்தல், பெண் குழந்தைகளின் விருப்ப தேர்வுகளின்படி அவர்களின் மேற்படிப்பை தொடர ஊக்குவித்தல், உயர்கல்வியினால் பெண்களின் திறமையை ஊக்கப்படுத்தி அனைத்து துறைகளிலும் பங்கேற்க செய்தல், உயர்கல்வி உறுதி திட்டத்தின் மூலம் பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகளை அதிகரித்தல், பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்தல், இத்திட்டத்தின் மூலம் அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வழிவகை செய்தல். இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கான முக்கியமான தகுதிகள் என்னன்னு பத்தி பார்க்கலாம். மாணவிகள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் படித்து தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயில்பவராக இருக்க வேண்டும். தனியார் பள்ளிகளில் ஆர்டிஇ ஸ்கீம்ல வந்து 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயின்ற பின் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவிகளும் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையலாம். அரசு பள்ளிகள் என்பது பஞ்சாயத்து யூனியன் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள், ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், பழங்குடியினர் நல பள்ளிகள், கள்ளர் சீர்மரபின பள்ளிகள், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலப்பள்ளிகள், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள், சமூக பாதுகாப்பு துறை பள்ளிகள் போன்றவற்றில் பயிலும் மாணவிகளும் இத்திட்டத்தின் கீழ் பயனடையலாம். மாணவிகள் 8ஆம் வகுப்பு அல்லது 10 அல்லது 12ஆம் வகுப்புகளில் படித்த பின்னர் முதன்முறையாக உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் படிப்புக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும். சான்றிதழ் படிப்பு, பட்டயம், இளங்கலை பட்டம், தொழில் சார்ந்த படிப்பு மற்றும் பாராமெடிக்கல் படிப்பு போன்றவற்றில் சேர்பவர்கள் இந்த திட்டத்தில் வந்து பயனடையலாம். இதில் நீங்கள் எந்தெந்த கோர்ஸ் படிக்கலாம்னு டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. தொலைதூர கல்வி மற்றும் திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவிகளுக்கு இந்த திட்டம் பொருந்தாது. 2022-2023 கல்வியாண்டில் மாணவியர்கள் புதிதாக மேற்படிப்பில் முதலாம் ஆண்டு சேர்ந்த பின்னர் இணையதளம் வழியாக இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் இதர முதலாம் ஆண்டிலிருந்து இரண்டாம் ஆண்டு செல்லும் மாணவியரும் 2ஆம் ஆண்டிலிருந்து 3ஆம் ஆண்டு செல்லும் இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் மாணவியர்களும், தொழிற்கல்வியை பொறுத்தமட்டில் 3ஆம் ஆண்டிலிருந்து 4ஆம் ஆண்டிற்கு செல்லும் மாணவிகளுக்கும், மருத்துவ கல்வியை பொறுத்தமட்டில் 4ஆம் ஆண்டிலிருந்து 5ஆம் ஆண்டு செல்லும் மாணவியர்களும் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையலாம். இந்த ஸ்கீமுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாதுன்றத பத்தி பார்க்கலாம். 2021-2022 இறுதியாண்டு பயிலும் மாணவிகள் திட்டத்தின் கீழ் பயனடைய முடியாது. ஏனெனில் ஒரு சில மாதங்களில் இம்மாணவியர்கள் தங்களது இளநிலை படிப்பினை நிறைவு செய்து விடுவார்கள். இத்திட்டத்தின் கீழ் இளநிலை படிப்பு பயிலும் மாணவிகள் மட்டுமே பயனடைய இயலும். முதுநிலை படிப்பு பயிலும் மாணவியர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற இயலாது. இத்திட்டத்தில் பயன்பெறுவது குறித்து தங்களுக்கு தேவையான தெளிவுரைகள் அல்லது கூடுதல் விவரங்களை கட்டணமில்லா தொலைபேசி எண் 1-4417 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இளநிலை கல்வி பெறும் அனைத்து மாணவியரும், இளநிலை முதலாம் ஆண்டு சேரும் மாணவியர்களுக்கும், இளநிலை அல்லது தொழிற்கல்வி அல்லது மருத்துவ கல்வியில் 2ஆம் ஆண்டு முதல் 5ஆம் ஆண்டு வரை பயிலும் மாணவிகளும் இத்திட்டத்திற்காக புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இணையதளம் மூலமாக நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணலான்ற பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.